போது எப்படி இருக்கு? சென்னையில் சட்ட ஒழுங்கு அரசியல் ரீதியாக கோணத்தில் பார்க்கணும்னா சரியில்லைன்ற வார்த்தையை தான் சொல்ல முடியும். நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிரைம் பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம். அதற்காக மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். லாண்ட் ஆர்டர் நியூஸ் எப்பவுமே லாண்ட் ஆர்டர்னாலே சென்சிட்டிவ் நியூஸ். நமக்கும் வந்து என்ன வேற விதமான அரசியல் செய்திகள் கொடுத்தாலும் நம்ம எடிட்டர் நம்ம கிட்ட கேட்கிற முதல் கேள்வி கிரைம் நியூஸ் ஏதாவது இருக்கா? ஸோ கிரைம் நியூஸுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து இப்போ வந்து சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதற்கு ஏற்றா போல் சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லைன்னு மறுப்பதற்கில்லை. போலீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் அரசியல் கொண்டு போறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 34 துறை இருக்குது, நேரடி துறை. இது வந்து அது சார்பு துறை வந்து 64 துறை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் முக்கியமான ஒரு துறைன்னு பார்த்திங்கன்னா காவல்துறை தான். காவல்துறை வந்து 24/7 அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா நேரத்துலையும் கண்காணிப்பாக இருக்கணும், இரவுலையும் சரி பகலையும் சரி அப்படிங்கிறதா இதனுடைய துறையினுடைய முக்கியத்துவமே. அதில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு. அதாவது மக்களோட வாழ்க்கை தரங்கள் வந்து அவங்களோட பாதுகாப்பு, அவங்க வாழ்க்கை, அவங்களுக்கு உயிர் உத்தரவாதம், இது போன்ற இதெல்லாமே காவல்துறையில் அடங்கியிருக்கு. அதனால் வந்து சென்சிட்டிவான மேட்டர்ன்னு பார்த்திங்கன்னா காவல்துறை தான். அது என்றைக்குமே வந்து ஒரு அது வந்து 24 hoursல ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அதே சமயத்தில் வந்து முக்கியமான பிரச்சனைகள் இப்போ ஒரு கட்சி தலைவர்கள் கொலை, இல்லை ஸ்கூல் பிஎஸ்பி ஆன்ஸ்டால் கொலை வந்து சென்னை தமிழகம் தாண்டி இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலைகள். ஆமாம், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த வீட்டு வாசல்லையே கொல்லப்படுறது வந்து பட்டா, அதாவது ஒரு இரவு நேரத்தை துவங்கும் போது திடீர்னு ஒரு அவங்க வீட்டுக்கே வந்து கொலை பண்ணிட்டு போய் அசால்ட்டாக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பயம் இல்லை அப்படிங்கிறது காட்டுறது தான் அது எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது. அது நம்மளும் பொதுமக்கள் மத்தியிலும் அது ஒரு அந்த நேரத்தில் வந்து ஒரு பயம் வந்துடும் யாருக்குமே. ஏன்னா வந்து சமூக வலைதளங்களில் லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி அவங்களோட பேட்டிகளெல்லாம் அப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எங்களுக்கு என்ன பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அச்சமாக இருக்குது. யாருக்கு எந்த நேரத்தில் நடக்கலாம் அப்படிங்கிற போது அதில் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அதிகபட்சமாகவே டிவி சீரியலில் நடிக்கிற மாதிரி குடும்பத்துக்கு ஒரு கண்ணு வேணும்லாம் சொல்கிறாங்க. அது வந்து அதீத ஆர்வ கோளாட்டு தான் சொல்லணும். அதாவது சட்டத்தை எல்லா யாருமே எல்லாத்தையும் கையில் முடிக்கும். அதுக்கு தான் காக்கி யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. திறமையான போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க, திறமை மிக்க ஆளுகள். அதே சமயத்தில் திமுக வந்து இப்போது அதுக்குண்டான வேலைகளை ரெட்டிஃபை பண்ணிடுறது. என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அது வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்ருக்குறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட இப்போ வந்து ஏற்கனவே இருந்த கமிஷனரை மாற்றி திடீர்னு இப்போது ஐபிஎஸ் ஆர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரை வந்து இவர் கொண்டு வந்துக்கிறாங்க. இவர் கொண்டு வந்ததுமே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் பேட்டி கொடுத்தாரு. அதுலேயே வந்து தன்னை யார் பேட்டி வந்து சொன்னால் ஆக்சுவலாக வந்து எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்ததுனால சந்தீப் ராய் ராத்தோரை வந்து மாற்றிட்டாங்க பழைய கமிஷனரை. ஆக்சுவலாக வந்து மாற்றம் கொண்டு வர்றதற்கான விஷயங்களை வந்து தமிழக அரசு முன்னெடுத்து வச்சுட்டாங்க. அதாவது அவரும் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்ததாக தான் அவர் தகவல். ஸோ இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இதில் வச்சு கார்னர் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து ஏடிஜிபி எலண்டு அருண் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் வந்து ஒரு ரகுடான ஆஃபீஸர்னு சொல்கிறத விட ஒரு அடாமண்டான ஒரு வேற மாதிரியான ஸ்டைல். அவரை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது இன்னொன்று, யாராவது ஒருத்தங்க கரப்டட் ஆஃபீஸர்னா மதிக்கவே மாட்டார். அன்னைக்கு அவர் பிரஸ் மீட்ல சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொன்னா ரவுடியை வந்து ரவுடி மொழியிலேயே நான் ஹேண்டில் பண்ணுவேன், அவங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாருமே வந்து அதை ஹைலைட் பண்ணி ஒரு சினிமா பஞ்ச் டயலாக் வர. ஆனா அவர் முக்கியமா சொன்ன விஷயம் வந்து போலீசிங், விசிபிள் போலீசிங், இது ரெண்டு விஷயம் வந்து அவர் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கை பாருங்க, போலீஸ் வந்து போலீஸ் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுல என்னன்னா இப்ப ரீசெண்டா வந்து இப்ப சிட்டில இருக்கிற எல்லா டிசி ஜேசி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அந்த மீட்டிங்ல வந்து பேசிக் போலீசிங் பண்ண சொல்லியிருக்கிறாரு, விசிபிள் போலீசிங். அதாவது ஒரு விசிபிள் போலீசிங் அப்படின்னா இது வந்து ஜார்ஜ் அவர்கள் வந்து அடிக்கடி இதுக்கு முன்னாடி ஜார்ஜ் கமிஷனரா இருந்தார்ல,
அவர் வந்து விசிபிள் போலீசிங்ல வந்து வேற லெவல் ஒர்க் பண்ணுவாரு. விசிபிள் போலீசிங் என்ன? விசிபிள் போலீசிங் அப்படின்னா வந்துட்டு நீங்க எங்க திரும்பினாலும் அந்த போலீஸோட சயரனோ போலீஸோட யூனிஃபார்மோ உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். முக்கியமான இடங்கள், முக்கியமான இடங்கள்ல அது அதுதான் அதான் இவர் உணவு சொல்லி அந்த பாயிண்ட்க்கு வரா. நகரத்தின் முக்கியமான இடங்கள்ல, நகரத்தின் முக்கியமான இடங்கள் மட்டும் சொல்லுவாங்க அப்படி இல்ல. இப்போ ஒரு ஸ்ட்ரீட் எடுத்தீங்கன்னா இந்த இந்த தெருமோனா வந்து இங்க இருந்து அங்க இருக்கும். சரி, இங்கே ஒருத்தன் ஒரு சம்பவம் பண்ண வரான்னா இங்கே போலீஸ் இருக்குன்னா கொஞ்சம் யோசிப்பான். அங்கே தப்பிச்சு ஓடுறவன் அங்கே ஒரு அந்த பாயிண்ட்ல, அந்த பாயிண்ட்ல ஒரு போலீஸ் தான். ஸோ போலீஸ் வந்து விசிபிளாக இருக்கணும் எல்லா இடத்துலையும், பார்த்த இடத்துல பார்த்த இடத்துல இருக்கணும். இன்னொன்று வந்துட்டு இந்த பகுதியில் வந்து இது வந்து சென்சிட்டிவான பகுதி, இது அந்த பகுதின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிக்காதுங்க. எல்லா இடத்துலையும் போலீஸ் வந்து த்ரூ அவுட்டாக செக்அப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து போலீஸ் வந்து கம்ப்ளீட்டாக அது இந்த ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்டு பிரித்து வைக்காதீங்க, இது வந்து சென்சிட்டிவான பகுதி, இது வந்து சாஃப்டான பகுதி, எல்லா ஏரியாவும் போலீஸார் வந்து தொடர்ந்து ரவுண்ட்ஸ் போடுன்றாங்க. முக்கியமாக வாக் பண்ணி இந்த டூ வீலர் ரவுண்ட்ஸு அந்த ரவுண்ட்ஸ் இந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே போடுன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில், ஆக மொத்தத்தில் ஸ்டேஷனில் உட்காராத ஓடு அப்படின்னு தான் அர்த்தம். ஆ, ஸ்டேஷனில் உட்காராத ஓடிக்கிட்டே இரு அப்படின்றாங்க. விசிபிள் போலீசிங் பண்ணால் தான் வந்து நீங்க நல்லா இருக்க முடியும். இல்ல அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னு இந்த பெட்டி கேஸ் பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், அப்புறம் அந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் சொல்லிட்டு வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணா கேஸ் ஸ்ட்ராங்கா ரெக்கார்டை கிரியேட் பண்ணுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க, அதற்கேட்ட தண்டனையை வாங்கி கொடுக்கணும். சும்மா நேம் சேக்குக்கு வந்து நாங்கள் வந்து இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கணக்காட்டுறதுக்கு அதுவும் இல்லாமல் ரவுடிஸ் மேலே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், இவர் பீரியடில் தான் வந்து ஐ திங்க் நார்த் அடிஷ்னலாக இருக்கும், இவர் அடிஷ்னலாக இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. அதாவது கேங்ஸ்டர் டீம் ஒன்று வச்சுருந்தாரு போலீஸில், அதை வந்து ப்ரெஸ் மீட்லேயே கேட்டாங்க. அந்த நான் சில விஷயங்கள் எல்லாம் திருப்பியும் நான் அது கொண்டு வருவேன் சொல்லியிருக்காரு. கேங்ஸ்டர் டீம், அதாவது அந்த போலீஸ் வந்து நீங்க கேங்ஸ்டர் அப்படின்னு சொன்னா அவங்க கேங்ஸ்டர் டீமுக்குள்ளேயே இருப்பாங்க. ஓஹோ, அவங்க கேங்ஸ்டர் டீமுக்குள்ளேயே இருப்பாங்க. அது வந்து இன்டெப்தான நியூஸ் உள்ள கொண்டு வருவாங்க. ஓஹோ, உங்க கூட தான் இருப்பான். ஆனா எல்லா நியூஸும் வந்து, ஆனா அவன் வந்து அந்த டீமை பத்தி வெளியில விசிபிளே இருக்காது, வெளியில தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது இன்னொன்று, எல்லா ஸ்டேஷன்ல இருந்து ரவுடி லிஸ்ட் எடுக்க சொல்றாராம். ரவுடிஸ ஒன்னு விடாம, அதோட முக்கியமான விஷயம் கரப்ஷன் கூடவே கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இவருக்கு கரப்ஷன் நல்லா அடைஞ்சு, அது நல்லா தெரிஞ்ச விஷயம். ஒர்க் பண்ணா தட்டி கொடுப்பாரு, ஒர்க் பண்ணனா தட்டி விட்டுருவாரு. ஓஹோ, அது நம்ம அருணோட ஸ்டைலு. இப்போ இதனால வந்து என்னன்னா, இப்போ இன்னொரு விஷயம், ஒரு இப்போ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு சென்னையில் புதுசாக வந்த கமிஷனரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ப்ளூ பிக் சார்பாக வந்து நம்ம சில பேர்கிட்ட பேட்டி கேட்டோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னு இப்போ பார்க்கலாம். சென்னையில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? சென்னையில் சட்ட ஒழுங்கு அரசியல் ரீதியாக கோணத்தில் பார்க்கணுன்னா சரியில்லைன்ற வார்த்தையை தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு மக்களாக, பொதுமக்களில் ஒருத்தனா நான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் இப்போ மாறுதல் வந்திருக்கு, நல்லா இருக்குது, மாற்றங்கள் தேடி போய்கொண்டு இருக்கிறோம், நல்லா இருக்குது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்த வரைக்கும் அருண் கமிஷனராக பதவி ஏற்றிருக்காரு சென்னைக்கு. நிறைய விஷயங்களில் மாறுதல் கொண்டு வருவாருன்ற பெரிய நம்பிக்கையும் இருக்குது. அவரோட ஸ்டைல்லையே அவர் பதில் கொடுத்துருக்காரு பதவி ஏற்கிற விழாவில் வந்து, ரவுடிங்க மொழியிலேயே ரவுடிகளை செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது, அவர் அப்படியே செய்வார்ன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. எல்லாருமே ஆஃபீஸர்ஸ் லெவல்ஸில் இருக்கக்கூடிய கரப்ஷன்ஸு மற்றபடி விஷயங்கள் மட்டும்தான் எல்லாம் வெளியே பப்ளிக்காக வருதே கண்டி, டவுன் டு வேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க டிராஃபிக் சைடாக இருக்கட்டும் சரி, ஒரு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் சைடாக இருக்கும் சரி, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றது வெளியே யாருக்கும் தெரிய மாட்டேன் பெருசாக. பட் அதையும் அருண் சார் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து அவர் வந்து ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. லஞ்சத்தை ஒழிக்கவும் அவர் பெருசாக இது பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையாவே இருக்குது. சென்னையில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சரியில்லைங்க சார். இப்போ புதுசாக வந்திருக்க கமிஷனர் வந்து எல்லா ரவுடிகளையும் ஒழிச்சார்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்னு நினைக்கிறேன். சென்னையில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சென்னையில் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா சரியே கிடையாது. என்ன இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்கிறது தான் அதிக வரவேற்பே இருக்குது. இன்றைக்கி சினிமாலேயும் சரி எல்லாத்துலேயும் ஒன்று சொல்லி யூடியூப்லேயும் பேட்டியோட நெகட்டிவாக சொன்னால் மட்டும் தான் அது வரவேற்பு, அதிக பேர் அதை பார்க்குறாங்களே. அதனால் வந்து இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பார்த்திங்கன்னா சரியே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கமிஷனராக வந்து பதவி எடுத்திருக்காப்புல அருண் சார்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரெஸ் மீட்லேயே சொன்னாப்புல இந்த மாதிரி வந்து ரவுடிசத்துக்கு நான் என் பாஷையிலேயே நான் பேசுவேன்னு சொல்லி சொன்னப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே வந்து காலேஜஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கேம்பெயின் இந்த மாதிரி கஞ்சா ட்ரக்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து சினிமா ப்ரொடியூசரு அது மாதிரி சினிமா டைரக்டர் கொஞ்சம் சொன்னாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து தண்ணி அடிக்கக்கூடாதுன்றதே வந்து சினிமாவில் தண்ணி அடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்றது பார்த்திங்கன்னா ஸ்டெயிலாக நின்று சிகரெட் பிடிச்சிருந்தால் அதை வந்து சிகரெட்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம இந்த ப்ரொடக்ஷன்லேயோ இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேணாம் இந்த மாதிரி சினிமாவில் இதெல்லாம் காட்டத்தாலுன்னு சொன்னால் இன்னும் இந்த கஞ்சா இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இன்னும் நல்லா கம்மியாகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து இருக்கிற ரவுடிசத்தை வந்து பார்த்திங்கன்னா அருண் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாப்ல கமிஷனர் சார் இந்த மாதிரி வந்து நான் என் பாஷையில் இது பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்கவுண்டர்னாலே பாதி ரவுடிங்க வந்து பீதி ஆகிடுவாங்க. அந்த பீதி ஆகிடுவாங்க என்கவுண்டர்னு சொன்னாலே. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சரி பண்ணி எல்லாமே இது பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து நல்லா வேலை செய்யலன்னு சொன்னாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்க எஃபர்ட்டை பண்ணாங்க. அருண் சார் இப்போ வந்திருக்காப்ல கமிஷனர் சார் வந்திருக்காப்ல. ஸோ ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கும், சென்னைக்கு ஒரு விடுவிக்காலம் நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். முதல்ல ஒருத்தர் பேசுனது கேட்டோம், அதாவது வந்து புதிய கமிஷனர் வந்து ரவுடிகளை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதே மாதிரி கரப்ஷன் வந்து கீழ் லெவல்லேருந்து இருக்குது. இப்போ பெரிய பெரிய ஆஃபீஸர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பிரேக்கிங் நியூஸாக மற்ற நியூஸாக போடுறாங்க, கீழ் லெவல்லேருந்து வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அதாவது வந்து லாண்ட் ஆர்டர் வந்து நல்லா இல்லையா அதாவது இப்போ ஒரு அணிச்ச செயல்னு சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு வந்து தனியறியாமல் ஒரு செயல் வரும், அது பேர் தான் அணிச்ச செயல். இப்போ வந்து சிகரெட் பிடிக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ பொது இடத்துலலாம் சின்ன சினிமா இதில் ஸ்லைடு எல்லாம் போட்டு காட்டுவாங்க. இப்போ எல்லாம் அது எல்லா மக்களும் புரிஞ்சுட்டாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் ஒரு 50-60% வந்து குடிக்கிறதில்ல, சிகரெட்டெல்லாம் பிடிக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு 40% இருக்கிறாங்கன்னா அவங்க குடிக்கிறாங்க போகிறாங்க வராங்க. ஆனால் சமயத்தில் ஒரு பார்வை பார்த்தாவே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க என்னென்ட்டு, ஓ இது குடிக்கூடாது இந்த இடத்துல குடிக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறது ஒன்று. இப்போ கஞ்சாங்கிறது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறீங்களா இந்த விசுவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நானே ஒரு 2-3 நாளாக சென்னை மாநகரத்தில் அங்கங்கே போகிறபோது அங்கங்கே போலீஸ் நிற்கிறாங்க பார்க்குறேன். இது என்ன திடீர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது ஞாபகம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்த இடமெல்லாம் முக்கியமான ஒரு பாலை இறங்குதுன்னா ஏற இடத்துல ஒரு நிற்கிறாங்க, இறங்குற இடத்துலையும் நிற்கிறாங்க. ஒரு 2-3 நாளாக பார்க்குறேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அது ஞாபகமே வருது எனக்கு. ஏன்னா அங்கே ஆமாம் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த அண்ணா நகர் அந்த வெள்ளிவாக்கம் அந்த சைடெல்லாம் பெரம்பூர் கிட்டத்தட்ட இந்த சைடு முதல்வர் தொகுதி குளத்தூர் இதெல்லாம் பார்க்குறப்போ அங்கே அங்கங்கே ஆள் நிற்கிறாங்க நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எங்கே திடீர் திடீர்னு ஆள் நிற்கிறாங்க, ஒருவேளை வண்டியில் செக்அப் பண்ணி காசு வாங்குறவங்களோ எப்பவுமே நிற்பாங்களே. நான் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த விசுவல் சொன்னால் அந்த ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். விசிபிள் போலீஸிங் வந்து காணாமல் போனது எப்படின்னா இந்த பெட்ரோல் வண்டியை அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பெட்ரோல் வண்டியை வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணது. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏசிக்கள் வந்து தங்களுடைய சுய வேலைகள் ஹோம்ஒர்க் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறது. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை இருக்குது, ஏன் நான் கடையை மூடிட்டீங்கன்னு கேட்டேன். இல்லை டெய்லி வந்து காசு கேட்குறாங்க, என்னப்பா 50 ரூபா கேட்பாங்க. யார் போலீஸா? ஆ பேட்ரோலிங்கு. ஆ பேட்ரோலிங் அது வந்து கிட்டத்தட்ட இவர் வரதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது. ஆ 100 ரூபா கொடுப்போம். சரி 100 ரூபா தானே என்னன்னா, இல்லை 100 ரூபா கொடுத்தா பரவாயில்ல, சில நேரத்தில் வந்து 800 ரூபாய்க்கு வந்து பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் வாங்குறாங்க. அப்புறம் ஐயா கேட்டார் வந்து ஷவர்மா கேட்குறாங்க, இவங்க சைட் டிஷ்க்கு மொத்தமாக வாங்குறாங்க. இன்னொன்று ஆர்டினரி இந்த ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல விற்கிறாங்களே அவங்க கிட்ட போய் 20 ரூபா வாங்குறது, இளநி கடைக்காரங்கிட்ட இளநி கடைக்காரன் 20 ரூபா. அப்புறமேல வந்துட்டு இந்த இட்லி கடை வச்சுருக்காங்களே அவங்களே 100, 200, 500 ரூபா அன்னைக்கு வந்து அவங்களே வட்டிக்கு வாங்கி செய்வாங்க, அவங்க கிட்ட போய் 50 ரூபா அதை வாங்கி நான் வீடியோவும் போட்டிருக்கேன், இந்த பதிவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து டோட்டலாக இவர் சேஞ்ச் பண்ணதே பெரிய விஷயம். போலீஸ் வந்து போலீஸ் வேலையை பார்த்தாலே எந்த கிரைமும் நடக்காது. கரெக்ட். அது போக இப்போ ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கார், உங்கள்கிட்ட தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் திடீர்னு சீமான் கூட அருண் ஐபிஎஸ்க்கு வந்து நன்றி தெரிவிச்சிருந்தார். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் வந்து பாதுகாப்பு, வீட்டுக்கும் சரி அவங்க இடங்குற பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் சரி துப்பாக்கி ஏந்த போலீஸார் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதுக்கு வந்து அருண் ஐபிஎஸ் ஐயாவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு காணொலியில் பார்த்தேன்.
ஸோ வந்து இப்போ வந்து இப்போ ஒரு அரசியல்வாதிகளுக்கு முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்புங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவரை தாண்டி கிட்டத்தட்ட அவரை சுற்றியும் ஒரு 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க எப்பவுமே. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து டோட்டலாக வந்து சமூகத்துக்கு இப்போ அங்கிருந்து சட்டம் ஒழுங்கு ஆரம்பிக்கிறாங்க, எங்கெங்கே பாதுகாப்பு வேணும் எப்படிங்கிறது அரசியல் தலைவர்கள்லேருந்து அதை ஆரம்பிக்குது. இப்போ சாதாரணமாக அங்கேருந்து கீழே வர்ற போது பொதுமக்களுக்கும் அது வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இதோட தின்னமாக இருக்குன்னு நினைக்கிறேன், இது ஒரு அஜெண்டாவுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்படியெல்லாம் பண்ணுற போது ஒரு சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு இந்த சென்னை மாநகர பெருநகரங்களில் வந்து இது போன்ற ஒரு கண்ட்ரோல் இருக்கிற போது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும். இது இதை தாண்டி இதை பார்த்து தான் திருச்சி சின்ன சின்ன நகரங்கள் மதுரை இதெல்லாம் பார்த்து மற்ற ஆஃபீஸர்ஸுக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்ப்ரெஷன் ஆகும், பார்த்தா சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறபோது மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கும் அது இதாக. இது வந்து அருண் ஐபிஎஸ் வந்து அதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐக்கானாக இருப்பார். இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ஈச் அண்ட் ஹேவ் தர் ஓன் ஸ்டைலில் ஒவ்வொருத்தரும் ஒரு இப்போ ஏகே விஸ்வநாதன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி வந்து எல்லா பக்கம் நம்ம பக்காவாக போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மூன்றாவது கண்ணு இருக்கிற இடத்துல தான் கொலையே பண்ணிட்டு அதில் கரெக்டாக கத்தியே காட்டிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து துணிச்சல் ஆகிடுச்சு. இன்னொன்று அந்த கஞ்சா புழக்கமும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது சொன்ன மாதிரி அதை வந்து பயங்கரமாக கட்டுப்படுத்தணும். இன்னொன்று இந்த ஸ்டேஷனில் இருக்கிற எஸ்எஸ்ஐ ரைட்டர்கள் இவர்களையும் சரி இந்த லோக்கல் ஐஎஸும் சரி பல வருஷமாக ஒரே இடத்துல குத்துக்கள் போட்டு உக்காந்துருக்காங்க. ஸோ இவங்க இன்னொரு விஷயம் அப்புறம் வந்து இந்த போலீஸ் மேலே இருக்கிற மரியாதை அது வந்து அருண் மட்டும் இல்லை, டிஜிபி சங்கர் ஜுவாலா அவர் ரொம்ப